திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் பயணம் செய்த பெண் பயணிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த சிஆர்பிஎஃப் வீரர் கைது செய்யப்பட்டார். பெங்களூரை சேர்ந்த சௌஹான் குமார் என்பவரின் மனைவி வாசவி சௌஹான் விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பதிவு செய்த பெட்டியில் பயணம் செய்தார். இவரது அருகில் திருப்பத்தூரை சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுரேஷ் என்பவர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. ரயில் ஜோலார்பேட்டைக்கும் காட்பாடிக்கும் இடையில் சென்றபோது மதுபோதையில் இருந்த சிஆர்பிஎஃப் வீரர் வாசவி சௌஹானுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரில் ரயில்வே போலீசார் சுரேஷை கைது செய்தனர். தெலுங்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் தீ நிகழ்ச்சியின் நடன இயக்குநர் சைத்தன்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக பெற்றோர், சகோதரி, சக டான்ஸ் மாஸ்டர்கள் மற்றும் நடன கலைஞர்களிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ள சைத்தன்யா பணப்பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் இப்படி ஒரு முடிவை எடுப்பதாக கூறியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் பெயரும் புகழும் கிடைத்தாலும் போதிய வருமானம் கிடைக்காததால் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த சைத்தன்யா மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மே 7-8 தேதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அடுத்து வரும் இரு தினங்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றார். நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 தினங்கள் மிதமான மழை பெய்யும் என்றும் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும். அதனுடைய தொடர் நிகழ்வுகள் மற்றும் அனைத்தும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். வேலூர் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கான கணினி பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதால் அவர்களின் தண்டனை காலம் பயனுள்ளதாக செலவிடப்படும் என சிறைத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கைதிகளுக்கு யோகா, விளையாட்டு, இசை, புத்தக வாசிப்பு போன்ற சீர்திருத்தும் நடவடிக்கைகள் உள்ளன. சிறைத்துறை இயக்குநர் அமரேஷ் புஜாரி உத்தரவின் பேரில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ள கணினி பயிற்சியில் MS ஆபீஸ் கற்றுத்தரப்படுகிறது. விடுதலைக்கு பிறகு குற்றத்தொழில்களை கைவிட்டு சுயதொழில் தொடங்கி வாழ்வாதாரத்திற்கு வருவாய் ஈட்டி சாதாரண மனிதர்களைப் போல சமூகத்தில் அவர்கள் திருந்தி வாழ முடியும் என்றும் சிறைத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது.